கட்டுறதுனால வந்து என்னென்ன தொழில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தொழில் வந்து நாலஞ்சு வகை இருப்பா. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தனிநபர் வாங்கணும், ரெண்டாவது கூட்டாண்மை, மூன்றாவது கூட்டு பங்கு ஜாயின்ட் சார் கம்பெனி சொல்லக்கூடிய கூட்டு பங்கு நிறுவனம், குடிசை தொழில், அப்புறம் வந்து சிறு தொழில். இந்த அஞ்சு டைப்பா வந்து நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து தனிநபர் வாணிபம், தனிநபர் வியாபாரம் அல்லது தனிநபர் வாணிபம் சோல் ப்ரொபரைட்டர்ஸ். ரெண்டாவது வந்து கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடிய கூட்டாண்மை. மூன்றாவது கூட்டு பங்கு நிறுவனம், ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். அப்புறம் குடிசை தொழில், சிறு தொழில்கள். தொழில் அமைப்புல அரிசில செய்யறது வந்து என்னோட கூட்டுறவு சங்கங்கள். தனிநபர்லாம் வந்து தனியா ஒரு ஆள் செய்யக்கூடிய வந்து தனிநபர் சொல்லுவோம். அடுத்து வந்து கூட்டாண்மைனா வந்து குறைந்தது வந்து ரெண்டு பேர் இருக்கணும், பார்ட்னர்ஷிப் பேர் இருக்கணும், அப்பதான் வந்து கூட்டு சொல்ல முடியும். அப்ப கூட்டாண்மை, கூட்டாண்மையை உருவாக்க குறைந்தது இரண்டு நபர்களும், அதிகபட்சமாக இந்த கொஸ்டின் வர அதிகபட்சமாக வங்கி தொழிலாளர் இருக்குமானால், வங்கி தொழிலாளர் இருக்குமானால் 10 பேர்களும், பிற தொழிலாளர் இருக்குமானால் 20 பேர்களும், 20 பேர் வரையிலும் இருக்கலாம் அதிகபட்சம். குறைஞ்சது வந்து 2 பேர், அதிகபட்சம் வந்து பேங்கிங் பிசினஸா இருந்தா 10 பேர், அதான் பேங்கிங் சந்தா அதர் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸா இருந்தா 20 மேக்சிமம் இருக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து கூட்டாண்மை சட்டத்தின்படி, கூட்டாண்மை சட்டம் 1932 ஒரு கூட்டாண்மையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பார்ட்னர்ஸ் வந்து விருப்பப்பட்டால் கட்டாயம் அதனை பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது பதிவு செய்யாமலே அத்தொழிலை இருவரும் இணைந்து கூட்டாண்மை மேற்கொள்ளலாம். அப்ப கட்டாயம் பதிவு கிடையாது. ஆனா சட்டம் இருக்கு 1932 கூட்டாண்மை சட்டம் இந்தியாவில் இருக்கு. அதன்படி பின்னால் வந்து ஏதாவது சண்டை சித்தர்கள், முரண்பாடுகள், ஷேர் பிரிக்கிறது, பாவம் பிரிக்கிறது, இதுலாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கூடிய பாட்டங்களா இருந்தால் அவசியம் வந்து கூட்டாண்மை சட்டத்தின்படி தொழிலை வந்து கூட்டாண்மை தொழிலை பதிவு செய்து கொள்ளலாம். சரியா, கூட்டாண்மையில் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டாண்மை வந்து தணிக்கை செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. அது வந்து பார்ட்னர்ஸ் வந்து விரும்பினால் ஆடிட் பண்ணலாம், இல்லை பண்ணாமலே தொழிலை நடத்தலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறது டிவிஸ்ல பார்த்தீங்கன்னா வரும், காமர்ஸ் ஏரியாலாம் வரும். தணிக்கை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்க வந்து விரும்பினால் பார்ட்னர்ஸ் வந்து விரும்பினால் வந்து தனிக்கு செய்து கொள்ளலாம், அல்லது தணிக்கை செய்யாமலே தொழிலை நடத்தலாம். கூட்டுறவு சங்கத்தை அமைப்பதற்கு குறைந்தபட்சம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எத்தனை பேர், 25 பேர். மினிமம் வந்து குறைந்தபட்சம் ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 25 நபர்களும், அதிகபட்சம் வரம்பு ஏதும் இல்லை. வரம்பு ஏதும் இல்லை, எவ்வளவு வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா குறைஞ்சது வந்து 25 மெம்பர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பொது நிறுவனம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியா இருந்தா குறைந்தபட்சம் 7 நபர் இருக்கணும், அதிகபட்சம் உச்ச வரம்பு கிடையாது. பொது நிறுவனம், பொது நிறுவனம் சொல்லலாம், கூட்டு பங்கு நிறுவனம்,
இதெல்லாம் சொல்லலாம். இங்க வந்து குறைந்தபட்சம் 7 நபர்களும் இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் 7 நபர்களும் அதிகபட்சம் உச்சவரம்பு இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தனி வரையறை நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய தனி வரையறை, தனி வரையறை நிறுவனமாக இருக்குமானால், தனி வரையறை நிறுவனத்தை உருவாக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 2 நபர்களும் அதிகபட்சம் வரையறை இருக்கா, வரையறை உண்டு, அதிகபட்சம் 50 நபர்கள். பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து உருவாக்கணும்னா குறைந்தபட்சம் வந்து 2 நபர்களும் அதிகபட்சம் 50 நபர்களும் உறுப்பினராக இருக்க தகுதி உண்டு. அடுத்தது ஒரு தொழிற்சங்கம், ஒரு கம்பெனியில வந்து தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க, அவங்க தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 7 நபர்கள். ஐஎன்டிபிசி தொழிலாளர் சங்கங்கள் நிறுவனங்களில் இப்போது தொழிலாளர் சங்கங்கள் உருவாக்க வேண்டுமானால் குறைந்தபட்சமாக 7 நபர்கள் இருந்தனால அதிகபட்சம் அதுக்கு வர முடியும். தனிநபர் தான் நமக்கு தெரியும், சிங்கிள் ப்ரொபரேட்டர் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு தொழிலை செய்வாரு, அவரும் அவரது குடும்பத்தாரும் மட்டுமே இணைந்து செய்யக்கூடிய தொழிலுக்கு தனிநபர் வாயிலும் அல்லது சோல் ப்ரொபரேட்டர் சொல்லுவோம். இந்த தொழில் எதற்கு சிறந்ததுன்னா சீக்ரசி அதிகமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய தொழில். எந்த தொழிலோ அந்த தொழிலுக்கு உகந்த நிறுவனம் வந்து தனிநபர் அவரோட முடிஞ்சு அவரு அவரோட குழந்தை தாத்தா இருப்பாரு, பணம் வருவாரு, அதுக்கப்புறம் வந்து குழந்தை வர அந்த குழந்தைங்க அவரு சொல்லிக் கொடுத்தாதான் அது போகணும் திரும்ப. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அதனுடைய வழிமுறைகள், அதோட சிறப்பியல்கள் இதெல்லாம் பார்த்தேன். உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா உள்ளூர்ல பார்த்து கிராமத்து சைட்ல பாத்தீங்கன்னா சித்த வைத்திய உதாரணமா சொல்லலாம். அதில் இப்போ செடிகள் எல்லாம் வந்து மூலிகை எல்லாம் எடுத்து வருவாரு, அவர் என்ன மூலிகை எடுத்து வர்றாரு, எதுக்கு எதை எதை மிக்ஸ் பண்ணி அந்த சாரை வந்து நமக்கு யூஸ் பண்றாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து அவர் பையன் அவர் அடுத்து அவர் பையன் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாட்டா அடுத்த பையன் வந்து அவங்க கத்துவாங்க, இல்லைன்னா அந்த தொழில் வந்து அதோட தொடக்கமாயிடும், முடிஞ்சு போயிடும். சோ அந்த மாதிரியான தொழில்களுக்கு உகந்தது வந்து தனிநபருடைய வாயம் அல்லது தனிநபர் அமைப்பு. அது ரெண்டாவது வந்து கூட்டாண்மை பார்க்கலாம். சும்மா மேலோட்டமா டிபிசி கொடுத்த வரைக்கும் மேலோட்டமா கான்செப்ட் தெரியும். எப்பவுமே வந்து கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நம்ம எதை பில்டிங் கட்டினாலும் பேஸ் பண்ணி வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால கான்செப்ட் வேணும். சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும், சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வேணும். இந்த சிலபஸ் வந்து எந்த புக்ல எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த புக்ல வரும், எந்த சப்ஜெக்ட்ல வரும் அப்படிங்கிறது வேணும். அதை வந்து வந்து ஓவரால் ஐடியாஸ் வேணும். ஒரு டாபிக் எடுத்துட்டா ஓவரால் ஐடியாஸ் வந்து இது இதுதான் அப்படிங்கிறது வேணும். அதுக்கப்புறம் தான் உருவகப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு கன்செப்டிவா பிளான் பண்ணி படிச்சாக்க படிப்பு நிற்கும் மண்ணில். அது வயசு நமக்கே நாங்கள் ஏதோ சொல்ல நீங்க ஒன்றும் எழுத அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அதனால புரிஞ்சு படிங்க. யார் வந்து தியரியில வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா தியரி, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா வர முடியும். அதனால தெரிஞ்சது நான் கொஞ்சம் படிச்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சது படிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா எல்லா மெட்டீரியலும் வச்சிருக்கீங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாத்துலையும் எல்லா வகையான மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்ப அதுல பாத்தீங்கன்னா எது சிறந்த மெட்டீரியல் நீங்க சொல்ல முடியும். 8வது 10வது 12வது வரைக்கும் புக்கு வச்சிருப்பீங்க, பெரிய பெரிய கிரேட் புக்கு நல்லா யூனிக் அந்த மாதிரி நல்லா ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கும் புக்கு வச்சிருப்பீங்க. அதுல பெஸ்ட் யாரு அப்படின்னு பிரத்யேக கர்ப்பன் அது இது எல்லாம் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் மேகசின் வாங்கி படிப்பீங்க. இது எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க படிக்க படிக்க போ அடிக்க ஓடிக்கிட்டே வரணும். ஒரு டாப்பிக்கை படிக்கும் போது அடிக்க ஓடிக்கிட்டே வரணும். எந்த மெட்டீரியல்ல அடிக்கோடிடப்பட்ட மெட்டீரியல் அதிகமா அடிக்கோடிட்டு இருக்கோமோ அதுதான் உங்களுக்கு படிக்கும்போது தெரியும் முக்கியமா என்னன்னு சொல்லிட்டு. அந்த மெட்டீரியல் தான் பெஸ்ட். அதனால வந்து காமெடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறதுல பெஸ்ட்டா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம்.
அதுபடியே பாதை, அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். எதாவது நீங்க அடிப்படையில் படிக்கிறீங்களோ படிக்கும்போது அது நோட்ஸ் ஒரு நோட்ல எழுதுறீங்கன்னா அழகான ஒரு மெட்டீரியல் நம்ம கையில் கிடைக்கும், அது ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். திரும்ப திரும்ப அந்த புக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வளவுதான் கொடுக்கறத விட்டு போட்டு முக்கியமான மட்டும் எடுத்து வச்சு அந்த மாதிரி படிக்கணும், படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரியா, இது வந்து தனிநபர் வாணிகம். அடுத்து வந்து குடிசைத்தொழில் படி, குடிசைத்தொழில் டெபினேஷன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்றாங்க, குடிசைத்தொழில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். நிதிக்குழுவின் கூற்றுப்படி முழுமையாகவே பாதியாகவே குடும்ப உறுப்பினர்களை கொண்டு, நிதிக்குழுவின் கூற்றுப்படி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ குடும்ப உறுப்பினர்களை கொண்டு முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாக முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேர தொழிலாக மேற்கொள்ளப்படுவது குடிசை தொழில்களாகும். கூற்றுப்படி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ குடும்ப உறுப்பினர்களை கொண்டு முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேர தொழிலாகவோ மேற்கொள்வது குடிசை தொழிலாகும். இந்த குடிசை தொழிலை வந்து இந்திய நாட்டு நம் நாட்டினுடைய மரபு தொழில் சொல்லுவோம். ஒரு ஃபேமிலி ஒரு தொழில் செஞ்சுன்னா அந்த ஃபேமிலி அப்படியே கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த ஃபேமிலியை செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கு உதாரணம் சொன்னோம்னா கிராம சைடில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் செய்தல், கூடை உடைதல், இந்த உலப்பாய், இந்த மாதிரியான தொழிலெல்லாம் பார்த்துருப்போம். கை திரிக்கிறது, மஞ்சிலிருந்து தென்னை மஞ்சிலிருந்து எடுத்து கை திரிக்கிறது, இந்த மாதிரியான தொழில்கள்லாம் வந்து குடிசை தொழிலுக்கு உதாரணம். கைத்தொழில்கள் காதி கைத்தறி வீவஸ் இருக்காங்கல்ல கைத்தறி, அந்த தொழில் காதி கைத்தறி, பட்டுப்பூச்சி வளர்த்தல், கயிறு திரித்தல், பாய்முறைகள், மூங்கில் வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் செய்தல், தச்சு தொழில், கொள்ளுப்பற்றை, இதெல்லாம் குடிசை தொழிலுக்கு உதாரணம். குடிசை தொழில் உழைப்பு செறிவு குறைவானவை. சரியா, குடிசை தொழில்கள் வந்து உழைப்பு செறிவு மிக்கவையா இல்ல குறைவானவையா? மிக்கவை. இதுல வந்து உடல் உழைப்பு வந்து அதிகமா இருக்கும். ஒரு கூடைய முறையிறதுன்னா ரெண்டு நாள் கூட இருக்கிறாங்க சாதாரணமா, இல்ல ஒரு நாளை செய்யறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி கூட சைஸ் பொறுத்து இருக்கு இல்லையா. அதனால வந்து உழைப்பு செய்து மிக்கவை, குடிசை தொழில்கள் வந்து உழைப்பு செய்து மிக்கவை. அந்த சிறு தொழில்கள் சுவாசிக்கின்றது, சிறு தொழில்கள் நிதிக்குழுவின் அறிக்கையின்படி 10 முதல் 15 ஆட்களை, நிதிக்குழுவின் அறிக்கையின்படி 10 முதல் 15 ஆட்களை கூலிக்கு அமர்த்தி இயக்கப்படும் தொழில்கள் சிறு தொழில்களாகும். நிதிக்குழுவின் அறிக்கையின்படி 10 முதல் 15 ஆட்கள் வரையிலும் கூலிக்கு அமர்த்தி இயக்கப்படுவது சிறு தொழில்களாகும். சிறு தொழில்கள் இந்த தொழிலை வந்து ரெண்டா சொல்லிக்கலாம். ஒன்று வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சிறு தொழில்கள், மற்றொன்று வந்து மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இயங்கக்கூடிய தொழில்கள். மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு தொழில் வந்து மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிலாக இருந்தால் 50 ஆட்களுக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தினால் குறைந்தது 50 ஆட்களுக்கு
முறையாக பயன்படுத்தி செயல்படுத்தும் தொழில்கள். மின்சாரம் பயன்படுத்தினா லேபர் எவ்வளவு இருக்கலாம், 50க்கு கீழே இருக்கணும். அதேபோல மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சிறு தொழில்களாக இருந்தால் 100 ஆண்டுக்கு குறைவாக பணியமர்த்திக்கிறோம். கான்சல் பாருங்க, மின்சாரம்னா 50க்கு கீழே இருக்கணும், மின்சாரம் இல்லைன்னா 100 அதற்கு கீழே. இதை வந்து வரையறை டெபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அறிக்கைப்படி. சிறு தொழில்கள் இது வந்து உச்சவரம்பு, முதலீடுகளுக்கான உச்சவரம்பு. இரண்டாயிரமாவது ஆண்டின் மத்திய அரசின் அறிக்கையின்படி சிறு தொழில் மற்றும் துணைத் தொழில்களுக்கு முதலீட்டின் உச்சவரம்பு, ஒரு சிறு தொழில் அல்லது துணைத் தொழிலாக இருந்தால் அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் இருக்கலாம். சிறு தொழில் மற்றும் துணைத் தொழில்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் குரூப்ல துணைத் தொழில் அதாவது இணைந்த தொழில்கள், அதுக்கு அதிகபட்சம் உச்சவரம்பு 1 கோடி. அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாக இருந்தால், இந்த சிறு தொழில் மூலமாக வரக்கூடிய பொருள்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அதற்கு வந்து 5 கோடி வரைக்கும் உச்சவரம்பு இருக்கு. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா 1 கோடி. அதே வந்து ஏற்றுமதி பிசினஸ் செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் 5 கோடி. அடுத்து குறுந்தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களாக இருக்குமானால் டைனி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய TANY டைனி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய சிறு தொழில் அல்லது மிகச்சிறு தொழிலாக இருக்குமானால் அதனுடைய முதலீட்டுடைய உச்சவரம்பு 25 லட்சம். சிறு தொழில் அல்லது மிக சிறு தொழிலாக இருக்குமானால் அதனுடைய முதலீட்டின் உச்சவரம்பு 25 லட்சம். மில்லியன்ல கொடுத்தாலும் போடலாம், கோடியில் கொடுத்தாலும் போடலாம். 1 கோடினா எத்தனை மில்லியன்? 10 மில்லியன் டிராகில் போடுறீங்க. 1 கோடினா 10 மில்லியன், 5 கோடினா 50 மில்லியன், 25 லட்சம்னா 2.5 மில்லியன். 2.5 மில்லியன் தேசிய சிறு தொழில் கழகம் துவங்கப்பட்டது. 1955 சிறு தொழில் கழகம் துவங்கப்பட்டது. பார்த்தோம்னா தனிநபர் தான் என்ன தெரியும், குடிசை தொழில் தெரியும், சிறு தொழில் தெரியும், கூட்டாண்மை தெரியும். இதெல்லாம் மேலோட்டமா தெரிஞ்சா போது நீ முக்கியமானது வந்து இந்த ஜாயின்ஸ் ஆர் கம்பெனிஸ்ல வந்து பார்க்கலாம். ஏன்னா அதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு பேப்பரே இருக்காது, கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஒரு கொஸ்டினாவது அதுல இருந்து வரும். ஏன்னா அதுல இருந்து வந்து சிரும்பி அந்த பந்து சாரு இதெல்லாம் வருது, கடைமா காலை காத்து குதிரை கதை அதெல்லாம் சேர்ந்து வந்து வரும். ஸோ அதனால வந்து அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அது ஒரு முக்கியமான ஏரியா. அதை தான் இப்ப வந்து கூட்டு பங்கு நிறுவனம் சொல்லியிருக்கோம். ஜாயின்ஸ் ஆர் கம்பெனிஸ், ஜாயின்ஸ் ஆர் கம்பெனிஸ் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட் 1956. கம்பெனி சட்டம் 1956 படி ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பதான் அது வந்து ஒரு கம்பெனியா மாறும். கூட்டுப்பந்து நிறுவனத்தை உருவாக்குவதற்கு பற்றி பார்த்து எத்தனை பேர் மனம் மாற்றணும். கூட்டுப்பந்துக்கு 7 கோடி படம் அதிகபட்சம் வந்து வரையறை இல்லை. ஸோ அது மாறக்கூடாது. இந்த நம்பர்ஸ் எப்பவுமே மாறக்கூடாது, வயசு அதிகமாக மாறக்கூடாது. ஒரு 16-12 வயசு இருக்குது. போட்டு போறதுக்கு வயசு என்ன, எம்எல்ஏக்கு என்ன வயசு, எம்பிக்கு என்ன வயசு, இந்த மாதிரி வயசு இருக்கு பாருங்க.
அது கான்சல்டா இருக்கணும். அதே போல இந்த கம்பெனி வந்து உருவாக்குறதுக்கான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அது எப்போ கேட்டாலும் சொல்லுதல் கேட்டாலும் சொல்ல தெரியுமா அதை